நேபாள நாடாளுமன்றத்தை கலைக்க அந்நாட்டு பிரதமர் கே பி ஷர்மா ஒலி பரிந்துரை செய்துள்ளார். இன்று தலைநகர் காட்மாண்டுவில் இன்று அவசர அமைச்சரவைக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். இதில் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பங்கேற்று ஆலோசனை நடத்தினர். ஆளும் கட்சியான சிபிஎன் கட்சியினரிடையே ஏற்பட்டுள்ள பிளவு காரணமாக இந்த அவசர கூட்டம் நடைபெற்றதாகவும் இதில் நாடாளுமன்றத்தை கலைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் எரிசக்தித்துறை அமைச்சர் பர்ஷன் மண்பன் தெரிவித்துள்ளார். மேலும் அதிபர் பிந்தியா தேவி பந்தாரி ஒப்புதலுக்காக அமைச்சரவையின் தீர்மானம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.